சசிகலா நடத்தி வந்த 4 போலி நிறுவனங்கள் முடக்கப்பட்டு அவற்றின் இயக்குனர் பொறுப்பு வகித்த சசிகலா தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கருப்பு பணத்தை ஒழிக்கும் நடவடிக்கையாக பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் இவற்றை வங்கிகளில் டெபாசிட் செய்ய அளிக்கப்பட்ட 50 நாள் அவகாசத்தின் போது 2138 போலி நிறுவன கணக்குகளில் மொத்தம் 1321 கோடி டெபாசிட் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 2.1 லட்சம் போலி நிறுவன பதிவுகளை மத்திய அரசு ரத்து செய்தது. இவற்றில் பெரும்பாலானவை நீண்ட காலமாக செயல்பாட்டில் இல்லாதவையாகும். இதனையடுத்து நிதி பரிவர்த்தனை முறைகேடு செய்ததாக 1,06,578 இயக்குநர்களை தகுதி நீக்கம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டது. இவர்கள் 5 ஆண்டுகளுக்கு பிற நிறுவனங்களில் பணியாற்றவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு முடக்கப்பட்ட போலி நிறுவனங்கள் மற்றும் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இயக்குநர்களின் பெயர்களை அந்த போலிகளை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு மத்திய பெருநிறுவன விவகார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சசிகலா, கேரள முன்னாள் முதல்வர் உம்மன்சாண்டி, கேரள சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் ரமேஷ் சென்னிதலா, தொழிலதிபர் யூசுப் அலி ஆகிய பிரபலங்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. ஃபேன்சி ஸ்டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட், ரெயின்போ ஏர் பிரைவேட் லிமிடெட், சுக்ரா கிளப் பிரைவேட் லிமிடெட், இந்தோ தோஹா கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மாசூட்டிகல்ஸ் லிமிடெட் ஆகியவை சசிகலா நடத்திய போலி நிறுவனங்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோ தோஹா கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனத்தில் சசிகலாவுடன் இளவரசி குலோதுங்கன் ஆகியோரும் இயக்குநர்களாக இருந்துள்ளது தெரியவந்திருக்கிறது. தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இயக்குநர்கள் அதே நிறுவனத்திலோ அல்லது வேறு எந்த நிறுவனத்திலோ 5 ஆண்டுகளுக்கு இயக்குநர் உட்பட எந்த பொறுப்பும் வகிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது.